ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னுடைய லாங் ட்ரிப்புக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறேன்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஆர்டர் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆர்டர் படி ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு பிடிக்காததை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரெஸ்ஸு. ஸோ ட்ரெஸ் வந்து கேஷுவல் அண்ட் வின்டருக்காக என்ன எடுக்கிறேன்றதை ஜஸ்ட் டூ பார்ட்டாக சொல்வேன். அதுக்கடுத்து வந்து கேஜெட்ஸ். அதுக்கடுத்து நாங்கள் போக போகிறது வந்து ஒரு ஹை ஆல்டிடியூட் ரீஜியன்றதுனால அதுக்காக நான் ஜஸ்ட் என்னென்னலாம் எடுத்துக்கிறேன்றதை ஷேர் பண்ணுவேன். லாஸ்ட்டாக வந்து டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன எடுத்துக்கிறோன்றதை ஷேர் பண்ணுவேன். ஸோ இதுதான். அண்ட் இப்போ பார்ப்போம். ஸோ நம்ம டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் என்னுடைய இந்த ட்ரிப்பை ரொம்ப லைவாக இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணலான்றது இருக்கேன். யூடியூப்லேயும் ஸ்டோரிஸாக போடலான்றதை பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள், என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். அண்டு எனக்கு வந்து சேஃபாக போயிட்டு வர விஷ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தோன்னா என்னுடைய ட்ரிப் வந்து அப்ராக்சிமேட்டாக நாங்கள் ஒரு 15 days பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 15 days 15 dress பேண்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ நான் பார்த்தேன்னா கரெக்டாக இப்போதைக்கு கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது. ஸோ 4 pants அண்ட் 9 tops எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது இவ்வளோ தான், இதுதான் எடுத்து வச்சுருக்கிற ட்ரெஸ்ஸஸை. வின்டருக்காக என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தோன்னா, நம்ம போகிற ஏரியா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோல்டாக இருக்கும். அண்ட் டிசம்பரில் வந்து சொல்லவே வேணாம், பயங்கரமாக கோல்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து தெர்மல்ஸ் எடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்களும் வந்து எங்கேயாச்சும் கோல்டு ஏரியா போகிறீங்கன்னா தெர்மல்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ தெர்மல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா என்கிட்ட ஒரு டெனிம் ஜாக்கெட் இருக்குது. ஸோ அந்த டெனிம் ஜாக்கெட் வந்து அப் டு 10 degrees வரைக்கும் தாங்கும், பட் அது கீழே போக போக அது அவ்வளோவா தாங்காது. அதனால நான் வந்து இன்னொரு வின்டர் ஜாக்கெட் வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய வின்டர் ஜாக்கெட் பார்த்தோன்னா ஒரு -15 degrees வரைக்கும் தாங்கும். ஸோ அந்தளவுக்கு அதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. சப்போஸ் நீங்கள் எப்போயாச்சும் வின்டர் ஜாக்கெட் வாங்குறீங்கன்னா கேளுங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கோல்ட் கண்டிஷன் வரைக்கும் தாங்கும் அப்படின்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பெஸ்ட்டாக வாங்கினா ஒரு -30 degrees Celsius வரைக்கும் வாங்கி வச்சுட்டு அதை வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் என்னுடைய சஜஷன். நான் வாங்கினது வந்து 15 degrees Celsius, எனக்கு அதே போதும்னு தோணுச்சு. ஸோ நான் அதனால் அது வாங்கினேன். அண்ட் இதோட ட்ரெஸ் எல்லாம் முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கேஜெட்ஸ் பார்ப்போம். ஸோ கேஜெட்ஸ்னு பார்த்தோன்னா என்னுடைய கேமரா, கோப்ரோ, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் நான் வேறு என்ன எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன்னா மெமரி கார்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ட்ரிப்பில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லேப்டாப் கொண்டு போகிறேன். இது வரைக்கும் நான் லேப்டாப் கொண்டு போனது இல்லை. நான் இந்த ட்ரிப்புக்கு லேப்டாப் வேணான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் யோசிச்சு பார்த்தா சப்போஸ் டேட்டாஸ் ஃபுல் ஆகிட்டே இருந்துச்சுன்னா வேறு ஆப்ஷனே இல்லை, நம்ம இடையில போய் எங்கே தேடுவோம் அப்படின்றதுனால ஓகே நம்ம லேப்டாப்போ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத லேப்டாப் எடுத்துட்டேன். அதுக்கடுத்து வந்து பவர் பேங்க்ஸ். பவர் பேங்க்ஸ் வந்து இந்த ட்ரிப்பில் 3 பவர் பேங்க் எடுத்துகிட்டு போகிறேன். எல்லாமே எந்த கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதுதான் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறது. என்னுடைய கேஜெட்ஸை தாண்டி இதுதான் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறது. வேறு ஏதாச்சும் மறந்துருந்தேன்னா ஜஸ்ட் கீழே போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஹை ஆல்டிடியூட் போகிறதுனால என்னென்னலாம் வந்து நான் ப்ரிகாஷனாக எடுத்துக்கிறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கற்பூரம் வந்து இது மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது உள்ளே இருக்குது, இன்னும் பிரிக்கல, அங்கே வேணும்னா போய் தேவைப்பட்டால் பிரிச்சுக்கலான்ட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா மஸ்டர்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ கடுகெண்ணெய் பார்த்தோன்னா பயங்கர சூடாக இருக்கும், கடுகெண்ணெய் பார்த்தோன்னா உடம்புக்கு பயங்கர சூடு கொடுக்கும். ஸோ அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணீங்க, இல்லை நல்லா ஜலதோஷம் வர மாதிரி இருக்குன்னா லைட்டாக எடுத்து உச்சந்தலையிலையும் உள்ளங்கை அதில் வந்து நல்லா ட்ரப் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இது நல்லா கொஞ்சம் சூடு கொடுக்கும். ஸோ நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய முறை. ஸோ அதனால் இதை எடுத்திருக்கேன். அண்டு ஜஸ்ட்டு தைலம். ஸோ இவ்வளோ பாட்டில்ஸ் தைலம் இருக்குது, தெரியல. ஏன்னா வந்து சப்போஸ் நமக்கு ரொம்ப கோல்டாகிடுச்சு, நம்ம பாடி எதுவும் பண்ண முடியலன்னா சப்போஸ் தைலம் போட்டு ரப் பண்ணோன்னா வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் தைலம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஒரு டேப்லெட் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த டேப்லெட் பேர் கீழே டிஸ்பிளே பண்ணுறேன், ஏன்னா எனக்கு மறந்துச்சு, அது ப்ரொனவுன்ஸ் பண்ணவும் வரலை. அதுக்கடுத்து வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வேணுமானா தெரியல, நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் மூச்சடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வாங்கலாமா வேணாமான்னு தெரியல. ஸோ அது நாளைக்கு தான் நான் பிளான் பண்ணி வாங்கணும். சப்போஸ் வேணும்னா நாளைக்கு வாங்கிப்பேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த வாலினி இருக்குது. யூஸ்வலாக நான் வாலினியே இது வரைக்கும் லைஃப்பில் யூஸ் பண்ணதில்லை, ஜஸ்ட்டு வேணும்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் வேணும்னா இதை எடுத்துக்கலாம்.
அண்ட் ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்குது. ஃபஸ்ட் எய்ட் கிட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்குது, ஸோ என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் அதை எடுக்கலை. ஸோ இதுதான் வந்து நான் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நான் அதையும் ட்ரை பண்ணுறேன். அண்ட் எலுமிச்சம் பழம் வந்து நம்ம அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் கண்டிப்பாக வேணும். என்னால் சத்தியமாக குளிரே தாங்க முடியாது, நான் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. பட் இது வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், இதை ட்ரை பண்ணியே ஆகணுன்றதுனால வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். ஸோ இப்படியே இருந்தால் எங்கேயும் போக முடியாது இல்லையா. ஸோ இது மாதிரி ப்ரிகாஷனாக நான் ஏதோ என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக டாக்குமெண்ட்ஸ் பார்ப்போம். டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோம்னா நாங்கள் போகிற இடத்துக்கு வந்து பெர்மிட் வாங்கணும். ஸோ ரெண்டு பெர்மிட் வாங்கணும். ஸோ அந்த ரெண்டு பெர்மிட்காக நாங்கள் என்னென்ன எடுத்துருக்கோன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் வேற என்ன, ஆதார், பேன், நான் வந்து டிஎல் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக வந்து நிறைய இடத்துல கேட்பாங்க. ஸோ அதனால அதை எடுத்து வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் வந்து நம்ம வெளியே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இதில் ஹோட்டல்ஸ்லேயே வந்து இந்த ஆதார் ஜெராக்ஸ் இதில் கேட்பாங்க, அதனால எடுத்து வச்சுக்கிறது வந்து பெட்டர். ஸோ நான் ஒரு 10 காப்பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதுக்கப்புறம் தேவைப்படுமான்னு தெரியல, பட் இப்போதைக்கு 10 காப்பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது போதும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து என்னென்னா வண்டிக்குன்னு பார்த்தோம்னா ஆர்சி புக் ஒரிஜினலே எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு பேக்கப்புக்கு. அதுக்கடுத்து வேற என்ன, பொல்யூஷன் சர்டிஃபிகேட், இன்சூரன்ஸ், ஸோ இதெல்லாம் எடுத்தாச்சு, இதெல்லாம் எடுத்துக்கிறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு எதுவும் கிடையாது. ஸோ டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோன்னா இது தான், இது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஃபோட்டோ, ஆதார், டிஎல், பேன், அண்ட் இது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் அண்ட் இன்சூரன்ஸ், இவ்வளோ தான். ஸோ இதுதான் காய். ஸோ ட்ரிப்பு பார்த்தோன்னா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னையோட டேட் பார்த்தோன்னா 10th of December. ஸோ இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக ஒரு 12:00 ஆக போகுது. ஸோ நாளைக்கு 12:00 நான் வந்து என் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, ரொம்ப மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது இந்த ட்ரிப்பு வந்து சீரியஸாக. ஏன்னா நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி, இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. ஸோ நிறைய ஸ்பெண்ட் பண்ணி இந்த ட்ரிப்பை வந்து கடைசி வரைக்கும் ட்ராப் ஆகாமல் கொண்டு போகிறதே ஒரு பெரிய விஷயம்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் தெரியல. ஸோ அதனால தான் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது இவ்வளோ தூரம் போகிறோமே அப்படின்ட்டு. அண்ட் நான் வந்து வேலூர்லேருந்து தான் போக போகிறேன், நான் வீட்டிலேருந்து போக போகிறேன் இந்த ட்ரிப்பு. எனக்கு அதுவே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு பெங்களூர்லேருந்து போனோன்னா அந்த மாதிரி ஃபீலிங்லாம் இருக்காது, வீட்டிலேருந்து போகிறதுனால அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹாப்பியாக தான் இருந்துச்சு, பட் இப்போ தான் வந்து அப்படியே ஒரு மாதிரி தெரியல. ஸோ ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அண்ட் நாளைக்கு வந்து கிளம்பணும். ஸோ லாஸ்ட் மினிட்ல நிறைய பிளானில் ட்விஸ்டெல்லாம் வருமா என்னன்றது தெரியல. ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வீடியோ கண்டிப்பாக ஷார்ட்டாக தான் இருக்கும். அண்ட் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் நான் லைவாக ட்ரிப்ஸ் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இதுக்கடுத்து வந்து வீடியோன்னு பார்த்தோன்னா நான் இயர் எண்ட் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அண்ட் இந்த ட்ரிப் வந்து நெக்ஸ்ட் இயரில் தான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன கைஸ், ஸோ ஆல் த பெஸ்ட் சொல்லுங்கள், எனக்கு சேஃபாக போயிட்டு வந்து சொல்லுங்கள், சேஃபாக போயிட்டு வரணும். அண்ட் வேறு எதுவும் இல்லை. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் இயரில் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வீடியோஸ் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி பேசுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ பை பை கைஸ்.